हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनडा रंगोली मारी चली पाक हैंडमेड सोपुंग वीटल नान रेड सोप कमर्शियल सोपुक हैंडमेड सोपुक नरिया विद्यास अब वो नमला नया अंतमी विषय ना वो वीडियो फुला நம்ம குடும்பத்துக்கு நம்ம நல்ல விஷயங்கள தான் எல்லாம் பண்றோம்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நம்ம ஹோம் மேக்கரா இருக்கோம் நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறோம் நம்ம குழந்தைகளை நல்லா பராமரிக்கிறோம் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஹெல்தியா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் நமக்கே தெரியாம சில விஷயங்களை நம்ம கோட்ட விட்டுறோம் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியில கிடைக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சோப்பு அதாவது கமர்ஷியல் சோப்பு ஃபுல்லாவே ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அது என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கூட நீங்க கவர்ல பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா விதமான கெமிக்கல்களுமே ஒவ்வொரு விதமான சைடு எஃபெக்ட் உண்டாக்கும் அது நமக்கே தெரியிறது இல்ல அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி சோப்புகளை செஞ்சு நம்மளே வந்து நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே திருப்தியா இருக்கும் என்னென்ன ரெண்டு விஷயங்களே அதாவது கமர்ஷியல் சோப்லயும் ஹேண்ட்மேட் சோப்லயும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு எதனால நமக்கு உடம்புக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன் இது எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட திருப்திக்காக நான் வீட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சதுதான் பட் இப்ப சேல்ஸ் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டேன் அத பத்தி கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் அந்த பொருள் தயார் பண்ணி நம்ம வீட்ல வந்து இருந்துகிட்டே நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல்லா நான் சொல்றேன் நீங்க பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப்பு நம்ம வந்து செய்யும்போது நமக்கு தேவையான எல்லாமே வந்து அதல போட்டு mix பண்ணி செஞ்சுக்கலாம் இது வந்து ஆட்டுப்பால் சோப்பு அது மாதிரி இந்த கருப்பா இருக்கிற சோப்பு வந்து சார்கோல் சோப்பு ஏற்கனவே வந்து சார்கோல் தோசை செஞ்சு நீங்க பாத்திருப்பீங்க அந்த பவுடர் வந்து இதல mix பண்ணி பண்றது இந்த ஆட்டுப்பால் சோப்புலலாம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது இருக்குங்க அதாவது அரிப்பு இந்த மாதிரி தோல் பிரச்சனை என்ன இருந்தாலும் இந்த ஆட்டுப்பால் சோப்பு ரொம்பவே நல்லா கேக்கும் அதனால வந்து ஆட்டுப்பால் சோப்புலாம் வந்து யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஹெல்தியா இருக்கும் ஸ்கின் எல்லாம் அது போக வந்து இந்த கலர் கலரா இருக்கிற சோப்பு மட்டும்தான் அதாவது ரோஸ் கலரும் அந்த பச்சை கலர் சோப்பு மட்டும் இல்ல நான் வந்து கலர் சேர்த்திருக்கிறேன் மத்த எல்லாமே オリジナル கலர் தான் கலர் கூட நான் ரொம்ப எதுலயுமே சேர்க்க மாட்டேன் இது பாத்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப்பிங் பாத் சோப் அதாவது இது வந்து இது ஒரு வெரைட்டி நான் வந்து செஞ்சு பார்த்ததுல இது பாத்தீங்கன்னா வெட்டி வேற ஃபுல்லா வந்து நான் மிக்ஸில நல்லா பொடி பண்ணி இதுல வந்து இந்த சோப்போட mix பண்ணி நான் போட்டுருக்கேன் இது அதோட オリジナル கலர் தான் ரொம்பவே ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் オリジナルா வெட்டி வேற எசன்ஸ் கூட கிடைக்குது அத சேர்த்துக்கிட்டீங்கனா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும் இது வந்து தேய்க்கும் போது வந்து நம்ம தோல்ல இருக்கக்கூடிய அந்த வேர்வை துவாரத்தை ஃபுல்லா வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்து ரொம்பவே ஃப்ரெஷா ஃபீல் பண்ண வைக்கும் இந்த மாதிரி நமக்கு தேவையான விதத்துல வந்து நம்ம வந்து செஞ்சுக்கறலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணா நமக்கு திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கறலாம் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் process சோப் அதாவது சோப்ல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு கோல்ட் process ஹார்ட் process னு சொல்லுவோம் இது வந்து ஹார்ட் process அதாவது இதுல ஷேப் ஒழுங்கா அமையாது பட் கோல்ட் process விட இது ரொம்பவே நல்லா இருக்கும் சீக்கிரமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோல்ட் இது வந்து சார்கோல் சோப் இது சார்கோல் சோப்னு பார்த்தா அந்த பிம்பிள்ஸோட அந்த வடுலாம் இருக்கும் பாருங்களே அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா கேக்கும் இந்த சார்கோல் சோப்ல இது வந்து டீ ட்ரீ ஆயில் mix பண்ணி தான் பண்ண முடியும் டீ ட்ரீ ஆயிலோட பெனிஃபிட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு அத யூஸ் பண்ணி பண்ணும்போது சார்கோலும் டீ ட்ரீ ஆயிலும் ஒண்ணா mix ஆகும்போது ரொம்பவே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க பாத்தீங்கன்னா கோல் processல செஞ்சது அதாவது வெறும் ஆயில் அப்படி காஸ்டிக் லையோட mix பண்ணி நம்ம அச்சில ஊத்தி 24 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறது இந்த ஆட்டுப்பால் சோப்பு வந்து ஃபுல் மாய்ஸ்சரைசிங் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்கின் இது போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஏ டு இசட் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ இத தொடர்ச்சியா போட்டு குளிச்சோம் அப்படி சொன்னாலே எந்த ப்ராப்ளமும் நம்ம ஸ்கினுக்கு வராது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வந்து நம்ம சோப்புகள்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் அதாவது நம்ம நிறைய ஹெர்பல்ஸ் அப்புறம் நமக்கு தேவையான எசன்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து mix பண்ணி நம்ம வந்து செஞ்சுக்கறலாம் நமக்கு எதனால வந்து நான் உங்களுக்கு வந்து ஹேண்ட்மேட் சோப்பு யூஸ் பண்ணா நல்லது அப்படினு சொல்றேன்னா இதுல வந்து கொஞ்சம் கரையும் ஆனா இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா லைட்டா கரையும் வேற ஒண்ணுமே இல்ல அது அந்த சோப்பு வந்து 20 நாளைக்கு வருதுனா இது ஒரு 15 நாளைக்கு வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி ஏன்னா அது வந்து கரையாம இருக்கிறதுக்கு வந்து அதுல வந்து மெழுகு சேக்குறாங்க கரையாம இருக்கிறதுக்கு அந்த மெழுகானது என்ன பண்ணும் அப்படினா நம்ம வேர்வை துவாரத்தை அடைச்சு நம்ம கழிவுகளை வெளியேத்தாம கழிவுகள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே தேங்கிரும் அதனால நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் உண்டாகும் ஆனா நம்ம வந்து இது இந்த சோப்புனால தான் அது வருது அப்படினு சொல்லி நமக்கு வந்து அத ஃபீல் பண்ண முடியாது
அதே நேரத்தில் இது வந்து நம்ம மெழுகுலாம் சேர்க்காமல் வெறும் ஆயில் மட்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் குளித்து முடிச்ச உடனே. அதே மாதிரி வேர்வை துவாரத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும், நல்லாவே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கலருக்கு வந்து எதுவுமே சேர்க்க கிடையாது, இது ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெய் மட்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணின ஒரு சோப்பு. இது பாருங்கள், நான் வந்து அச்சுலாம் வந்து அதாவது 100% நேச்சுரல் ஹேண்ட்மேட்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் வந்து சிக்கல் குத்திக்கலாம். என்ன நமக்கு சிக்கல் குத்தணுமோ, நம்ம என்ன பேர் யோசிச்சிருக்கோமோ அது அந்த பேரில் வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கல் குத்தி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது வேப்பலையை அரைச்சி நான் உள்ளே போட்டிருக்கேன். கொஞ்சம் ரொம்பவே அதாவது ஹெர்பல்ஸு யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி வந்து எசென்சியல் ஆயில்ஸு மற்ற வேறு அந்த பவுடர் ஃபார்மில் மட்டும் எதுவும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்கணும். பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் போய் அடியில் உறைஞ்சிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து மோல்டு, என்னோடய மோல்டு எல்லாமே இதில் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். சோப்பு அதாவது பிளாஸ்டிக் அச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே அப்படியே அடியில் ஒட்டிக்கிடும், சரியாக எடுக்க வராது. அதாவது கோல்ட் ப்ராசஸில் வந்து நம்ம வந்து ஆயில் கூட வந்து நம்ம லையை மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஊற்றும் போது கரெக்டாக வெளியில் 24 மணி நேரம் கழித்து கரெக்டாக எடுத்துடலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது அந்த அந்தளவுக்கு கரெக்டாக வராது. இது பார்த்திங்கன்னா 85 கிராம்ஸ் வந்து வரைக்கும் வரும். சில குறிப்பிட்ட சோப்புகள் மட்டும் நான் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக எடுத்துக்குவேன், ஏன்னா இதெல்லாம் வந்து டீட்ரி ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ரேட்டு வந்து கூட வரும், வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும், விலை கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து மெடிசன் மாதிரி. இந்த சார்கோல் சோப்புலாம் ரொம்பவே வந்து இந்த பரு அடுக்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஆனால் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு மறு சோப்புக்கு மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எஃபெக்ட் இருக்காது, கடைசியில் வந்து சோப்பு மேலே நம்ம பழைய போட்டுட்டு போயிடுவோம். சோப்போட வேலை என்ன அப்படின்னா சுத்தம் பண்ணி கொடுக்கும், அழுக்கெடுத்து கொடுக்கும், மற்றபடி இந்த கலர் ஆக்கிலாம் கொடுக்காது. அதெல்லாம் சும்மா அது மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து 85 கிராம்ஸ் இருக்கும். அது மாதிரி 100 கிராமில் இருக்கும், இந்த இதெல்லாம் 100 கிராம் மோல்டு. இந்த மாதிரி நம்ம வந்து சிலிக்கான் மோல்டு வாங்கி நம்ம வந்து இந்த சோப்பு செய்யணும். அப்படி செய்யும் போது வந்து ஓரளவுக்கு பிகினர்ஸ் அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நிறையா பெரிய அச்சில் ஊற்றி நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் வந்து அதாவது வீட்டுக்கு சோப்பு செய்யணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பிஸ்னஸாக பண்ணணும் வீட்டில் இருந்தபடி அப்படின்னு நினச்சாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து மோல்டு இப்படி வாங்கிக்கோங்க, சிலிக்கான் மோல்டு அச்சிருக்கிற மாதிரி. மொத்தமாக நீங்கள் வாங்கி ஒரே அச்சா ஊற்றி நீங்கள் வந்து அதை கட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இதெல்லாம் நான் சோப்பு செஞ்சபடி இருக்குன்னு க்ளீன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாகவே வீட்டுக்கு வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது நம்ம சோப்பு செய்யும் போது அதில் வந்து எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு அதாவது நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம், நமக்குன்னு பண்ணும் போது அது வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணுவோம் நம்ம. அதனால் இந்த மேக்ஸிமம் வந்து இந்த கெமிக்கல்களெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அந்த கெமிக்கல் சோப்புலலாம் நுரைக்காக SLS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க, அது வந்து ரொம்பவே வந்து அது நுரை வந்து வரும், ஆனால் அதே நேரத்தில் உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதி, கேன்சர் காஸ்டிக் அதில் இருக்குது. அது ஆளுகளுக்கு தெரியாது, ஸ்கின் கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உள்ள சோப்புகள்லாம் யூஸ் பண்ணும் போது அது வெளியில் தெரியாது. SLS ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சோப்புகள் வந்து கொஞ்சம் அது அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து இது மாதிரி நேச்சுரலாக நம்ம பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்பவே திருப்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 கிலோ மோல்டு, இது 1 கிலோ ஆயிலோடு அந்த லையை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும், கட் பண்ண வரும். கட் பண்ணி வச்சுருக்க சோப்பு ஃபுல்லாகவே நான் இதில் ஊற்றி தான் ஆரம்பத்தில் வந்து கட் பண்ணேன். நான் இப்போ வந்து நமக்கு வந்து சோப்பு ரெடி பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. என்னென்னா நம்ம வந்து கலர் இல்லாமல் செய்யலாம், ஸ்மெல் இல்லாமல் செய்யலாம், அது மாதிரி வந்து டிசைன்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். பட் வந்து நம்ம சேல்ஸுக்குன்னு அதை பண்ணணும்னு நினச்சிட்டா கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். நான் இப்போது வந்து சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம் ஜனங்கள்கிட்ட. பட்டு கிராமப்புறங்களில் அப்படிங்கும் போது இப்போ நான் இருக்கிறது வந்து சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, என்னோட அந்த கிராமத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை. நான் வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபேஸ்புக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ரீச் பண்ணலாம். கிராமங்களில் இருக்கிறவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக வந்து நம்மளுடைய இந்த சோப்பை வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ணிக்கிறலாம். அது மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களும் கூட இதே மெத்தடில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம ஃபுல்லாக வந்து ஆன்லைன் மூலமாக வந்து வியாபாரம் பண்ணிக்கிறலாம். ப்ளஸ் வீட்டிலருந்தே வந்து வியாபாரமும் பண்ணிக்கிறலாம். அதாவது ஒரு போர்டு போட்டால் போதும், ஈஸியாக வந்து ஜனங்கள்கிட்ட ரீச் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் இதை எப்படி நீங்கள் ரீச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து அதை வந்து ரீச் பண்ணிக்கிறலாம். பட் இதோட தெளிவான விளக்கத்தை ஜனங்கள்கிட்ட நம்ம கொடுக்கணும்.
உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர் பிடிக்கும் போது நம்ம வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் சோப்பு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதாவது நம்ம வந்து இந்த சோப்பு லைனில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஈஸியாகவே தெரியும். கற்றுக்கிறணுன்னா கூட நானாக வந்து தான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் எங்கேயும் போய் நான் கோச்சிங் கிளாஸ்லாம் நான் போக கிடையாது. அது மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கலாம். நான் வந்து இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நான் பிஸ்னஸ் வீட்டிலருந்தே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போட இருக்கிறேன். அதாவது ஜேஜே ஹோம்மேட் பிஸ்னஸ் சேனல்னு சொல்லிட்டு இந்த சேனலுக்கு உள்ள சேனல் செட்டிங்ஸில் கொடுத்துருக்குறேன். என்னோடய சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், இன்னும் நான் அதில் எதுவும் அப்லோட் பண்ணலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கூடிய சீக்கிரம் அதில் வீடியோஸ் போட இருக்கிறேன். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டு கண்டிப்பாக எதுனாலும் கேளுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே நன்றி.